இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து இப்போ மகாநதி சீரியலில் ஒரு பக்கம் வந்து அஜய் அண்ட் ராகினியுடைய திருமணம் நடந்துடவே கூடாது, நடந்தால் அது வந்து காவேரியுடைய வாழ்க்கைக்கு பெரிய பிரச்சனையாக வந்து முடியும், பசுபதி நெருக்கமாயிடுவார் அந்த குடும்பத்துக்கு வேண்டு வேணாலும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயம் நிவினுக்கு இருக்குது. அதே ஒரு பயம் வந்து இப்போ காவேரிக்கு எப்படி இருக்குது அப்படின்னா வந்து நம்ம வாழ்க்கைங்கிறது கூட வேற, இது ஒரு கான்ட்ராக்ட் மேரேஜ் கூட வச்சுக்கலாம். ஆனால் அதை தாண்டி இந்த வீட்டுக்குள்ளார இந்த வீட்டில் எல்லாருமே நல்லவங்களாக இருக்காங்க, இந்த அன்பை தவிர மிச்சம் எல்லாரும் நல்லவங்களாக இருக்காங்க. அப்படி இருக்கும் பொழுது இந்த அஜய் ராகினி தன்னை காதலிக்கிறதா நினச்சி ஏமாந்துக்கிட்டு இருக்காரு. ஆனால் ராகினி நமக்காக தான் பழி வாங்கிறதுக்காக அந்த கல்யாணத்தை பண்ணிக்கிறாங்கிறதுக்காக தான் காவேரி இந்த கல்யாணத்தை நிறுத்தணும்னு நினச்சாங்க. எவ்வளோ ட்ரை பண்ணாங்க, கிட்டத்தட்ட வந்து நிறுத்தி அதனால் பிரச்சனையாகி கடைசியில் திட்டு வாங்கி அப்புறம் கடைசியில் வந்து வீட்டை விட்டே கிளம்பி ஓடி வந்து இப்போ கொடைக்கானலில் இருந்து இவரும் கொடைக்கானல் வரைக்கும் வந்து தன்னுடைய மனைவியை தேடி வந்து இப்போ அவங்க ரெண்டு பேரும் ஒன்றா உட்காந்து இப்போ உட்காந்து ரொமான்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஒரு குட்டியாக காதல் துளிர்க்க ஆரம்பித்து அது வெளில கொஞ்சம் செடியாக வளர ஆரம்பிக்கிற சமயத்தில் இப்போ ஊரில் ஆள் இல்லாத போது அஜய் ராகினி கல்யாணத்தை கடகடன் யார்கிட்டையும் சொல்லாமல் முடிச்சிடலாம் அப்படின்னு பிளான் பண்ணுறாங்க. இந்த விஷயத்தை வந்து பசுபதி பேசிகிட்டு இருக்கிறத நிவின் கேட்டுறாரு. அதாவது இதை வந்து நிவின் கொத்தர் கால் பண்ணி வேற சொல்லிடுறாரு, என்னன்னா வந்து உங்கள் மாமாவுடைய பொண்ணுக்கு திடீர்னு அவசர கல்யாணம் பண்ணுறாங்கப்பா அப்படின்னு வந்து கால் பண்ணி சொல்கிறார். சுகுமார் தான் இருந்த என்ன ரோலில் நடிச்சிருக்காரு அதில். ஸோ சொன்னதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து நிவின் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு குமரனுக்கு கால் பண்ணால் குமரனோட ஃபோன் வந்து இப்போ உடஞ்சி போயிடுச்சு. அதனால் வேறு வழி இல்லாமல் யமுனாவுக்கு கால் பண்ணால் யமுனாட்ட வந்து என்ன சொல்கிறாருன்னா காவேரியோட வாழ்க்கையே பாழாயிடும், என்ன நடந்தாலும் சரி ராகினிக்கும் அஜய்க்கும் கல்யாணம் நடந்துடக்கூடாது, இதை வந்து குமரன்கிட்ட சொல்லிவிட்டு அங்கே எல்லாட்டி சொல்லிவிடுங்க அப்படின்னு வந்து ஃபோன் பண்ணி சொன்னால் இந்த பொண்ணு அதை கேட்டுட்டு யார்கிட்டையும் சொல்லலை. ஏன் அப்படின்னா வந்து யமுனாவுக்கு வந்து அந்த கல்யாணம் நடக்கணும் தான் இருக்குது, அப்போ தான் நமக்கு நிவின் ஃப்ரீயாவார் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. உள்ளதுலே சுயநலமான கேரக்டர்ஸில் ஒரு முக்கியமான கேரக்டர் யமுனா அந்த கதையில். ஸோ அவங்க அதை நினச்சிக்கிட்டு இருக்காங்க, மற்றதை பற்றினா அவங்களுக்கு கவலையே இல்லை. அப்போ அந்த சமயத்துலாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா வந்து விஜய் மாமா எப்படி இருக்காரு, அவர் வந்து அக்காவை பார்த்துப்பாரு, நமக்கு நிவின் தேவை அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. அடுத்த நாள் காலையில் வந்து பார்த்திங்கன்னா வந்து கல்யாண கோலத்தில் வந்து இப்போ ராகினியெல்லாம் வந்து இப்போ கல்யாணம் உடனடியாக நடக்கப்போகுது, நடந்ததுக்கப்புறம் ஏதாவதுனாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறத நிவின் பார்க்குறாரு. ஆனால் அவரால் நிறுத்த முடியுமா முடியாதாங்கிறது தெரியல. இதுக்கு நடுவில் இந்த விஷயம்லாம் தெரியாமல் வந்து கொடைக்கானலில் உட்காந்துருக்கிற காவேரிக்கும் விஜய்க்கும் அதிர்ச்சி தரும் விதமாக கங்காவும் குமரனும் அங்கே வரப்போகிறாங்க. ரெண்டு பேரும் ஒரே வீட்டில் தங்கிறது, நர்மதாவும் கூட வருவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அவங்க எல்லாரும் ஒரே வீட்டில் ஒன்றா இருக்கிறது, இங்கே இவ்வளோ பெரிய கலைப்புறங்களாக நடந்திருக்குன்னு தெரியாமல் அவங்களுக்குள்ள இந்த அக்காவுக்கும் தங்கைக்கும் இருக்க விரிசலை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சரி பண்ணுறதுக்கு வந்து எவ்வளவோ விஜயும் ட்ரை பண்ணுறது. குமரன் உண்மையை சொல்வாரா அப்படிங்கிறது ஒரு ஆங்கிள் இருக்குது. அதாவது குமரன் வந்து நான் தான் பணத்தை தொலைச்சேன், அவன் தொலைக்கல, அவன் மேலே தயவு செஞ்சு சும்மா கோவப்பட்டே இருக்காதுங்கிறத சொல்லுவாங்கிறாங்கிறதுன்னு தெரியல. இல்லை விஜயே வந்து ஒரு கட்டத்துக்கு மேலே வந்து இது வந்து ஒரு கான்ட்ராக்ட் மேரேஜ் தான், சும்மா தேவையில்லாமல் உங்கள் தங்கச்சி மேலே கோவப்பட்டு அவளை காயப்படுத்தாதீங்க, அவள் அழகிறத பார்த்தா எனக்கு கஷ்டமாக இருக்குது, அவள் பணத்தை தொலைக்கல அப்படிங்கிறத யாச்சும் இதையாச்சும் உண்மையாச்சும் அவர் சொல்லுவாரா, கங்கா ஏதாச்சும் ஒரு உண்மை தெரிஞ்சு இங்கே வந்து பார்க்க இங்கே ஆல்ரெடி அஜய்க்கும் ராகினிக்கும் இடையில வந்து கல்யாணம் ஆயிடுச்சுங்கிற அதிர்ச்சி தகவலை தெரிஞ்சுக்கிட்டு இவங்கெல்லாம் என்ன செய்ய போகிறாங்கிற மாதிரி தான் கதை போகுதுன்னு தோணுது. உங்களுக்கு என்ன தோணுதுங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ. இடம்பெறும்